ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பிரியாணியை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி எப்படி ரொம்பவே சுலபமாக செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான பொருள் இருந்தால் போதும், ரொம்பவே ஈஸியாக ஹாஃப் அன் அவரில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதே போல் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, கூடவே 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமனை எடுத்து இது போல் நல்லா புழிஞ்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது இது 1/2 அன் அவர் போல் நல்லா மேரினேட் ஆகட்டும், ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 அன் அவர் போல் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போது சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அந்த குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், சின்ன சின்னதாக 3 பட்டை, 1 அன்னாச்சி மூக்கு, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே 5-6 முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நெய்யிலேயே வதக்கி விட்டுறலாம். நெய்யிலேயே இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த கொத்தமல்லி புதினா இலையை பார்த்திங்கன்னா அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். அதிகமாக சேர்த்தோம்னா நம்மளோட பிரியாணி ஃப்ளேவரே எடுத்துரும், அதனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. நம்ம எல்லா பொடியும் உட்காந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இதை மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும், நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இது போல் ஈஸியாக எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே வேலை வந்து மிச்சமாகும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதாவது சிக்கன்லேருந்து தண்ணி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 1¼ டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு எப்போவுமே 1 டம்ளர்னால் 1¼ டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். இந்த பாஸ்மதி ரைஸை பார்த்திங்கன்னா நம்ம 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு குக்கரை மூடி இது போல் விசில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து 3 விசில் வர வரைக்கும் விட்டுக்கலாம். 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், ஒன்று கூட உடையில, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கனாவே தெரியும், ரைஸ் எதுவுமே உடையில, அப்படியே நீல நீளமாகவே இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.